இந்த ஐபிஎல் சீசனோட எலிமினேட்டர் மேட்ச் நேற்று சென்னை சேப்பாக்கில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் நடந்துச்சு இதில் மும்பை இந்தியன்ஸ் அணி ரொம்ப ஈஸியா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியை ஜெயிச்சு குவாலிஃபை டூக்கு தகுதி பெற்று இருக்காங்க இந்த மேட்ச் முடிஞ்சோனே மும்பை பிளேயர்ஸ் மாம்பழத்தோட போஸ்ட் கொடுத்து நவீனுகளுக்கு ட்ரோல் செய்யற மாதிரி போட்ட போஸ்ட் தான் சமூக வலைதளங்கள்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு அந்த போஸ்ட்ல டேபிள் மேல மாம்பழங்கள் இருக்கு அதை சுத்தி மும்பை வீரர்களான விஷ்ணு வினோத் சந்தீப் வரியர் மற்றும் குமார் கார்த்தியேகா அமர்ந்திருக்காங்க அவங்க ஒவ்வொருவரும் ஒருத்தர் கண்ணையும் ஒருத்தர் வாயையும் மற்றொரு காதையும் மூடி இருப்பதை போல போஸ்ட் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம மாம்பழங்களோட இனிதான பருவம்னு கேப்ஷனும் கொடுத்திருந்தாங்க இதெல்லாம் எங்க தொடங்குச்சுன்னு பார்த்தோம்னா இந்த சீசனோட நாற்பத்தி மூணாவது லீக் மேட்ச் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிக்கும் இடையே நடந்துச்சு அந்த மேட்ச்ல பெங்களூர் அணி வெற்றி பெற்றது அப்போ களத்துல இருந்த லக்னோ பவுலர் நவீன் உலகக்கும் ஆர் வீரர் விராட் கோலிக்கும் இடையே வார்த்தை போர் ஏற்பட்டது அன்னைக்கு மேட்ச் முடிஞ்சோடனே விராட் கோலிக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட கோச் கௌதம் கம்பீருக்கும் இடையே பெரிய வார்த்தை மோதல் ஏற்பட்டுச்சு இது இந்த சீசனோட மிகப்பெரிய அனல் பறக்கும் தருணமா கருதப்பட்டது அடுத்து ஆர் சிபியும் லக்னோவும் குவாலிஃபயருக்கு வருவாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பையும் இது ஏற்படுத்தி இருந்துச்சு கௌதம் காம்பீருக்கும் விராட் கோலிக்குமான பிரச்சனை இப்ப ஆரம்பிச்சது இல்ல அது ஐபிஎல் தொடக்க காலத்துலேருந்தே இருக்கு அதோட நீட்சியா அந்த மேட்சிலையும் ரெண்டு பேருக்குமே அனல் பறக்கிற வாதம் ஏற்பட்டது அந்த சண்டை அதோட முடியல அதுக்கப்புறம் விராட் கோலி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவர் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போடுறதும் விராட் கோலியும் பெங்களூர் அணியும் தோல்வியை தழுவும் போது நவீன் உலக் மாம்பழங்களோட இன்ஸ்டா ஸ்டோரி போடுறதுன்னு மாறி மாறி போட்டுட்டு இருந்தாங்க ரசிகர்களும் தங்களோட பங்குக்கு கௌதம் கம்பீர் வர்ற போதும் நவீன் உலக் வர்ற போதும் கோலி கோலின்னு முழக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியோட சோஷியல் மீடியா ஹேண்டில் குஜராத்துக்கும் ஆர்சிபிக்கும் நடந்த மேட்ச்ல சுப்பன் கில் அடித்த சதத்திற்கு வாழ்த்து தெரிவிப்பது போல பிரின்ஸ் அல்லது கிங்னு ஒரு பதிவு பகிரப்பட்டது இது கோலி இகழும் வகையிலான பதிவு அப்படின்னு இந்த மோதல் நீண்டகிட்டே இருந்தது இந்த நிலையில தான் நேற்று லக்னோ மும்பை இடையிலான எலிமினேட்டர் போட்டியில லக்னோ வெளியேறியிருக்காங்க லக்னோ தோழியை சந்திச்ச உடனே கௌதம் கம்பீர் நவீன் உல்கக் லக்னோனிய நெட்டிசன்கள் ட்ரோல் செஞ்சுட்டு இருக்காங்க நெட்டிசன்களோட வரிசையில மும்பை வீரர்களும் களத்துல குதிச்சு மாம்பழங்களோட போட்டோ போட்டு நவீன் உல்கக்க ட்ரோல் செஞ்சிருக்காங்க